Hello guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த கோப்ரா கோலாபரேஷன்ல நம்மளுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் தர போறாங்க. குளோவல், கட்டான ஸ்கின், பேண்ட் ஸ்கின், கார் ஸ்கின், பைக் ஸ்கின், எமோட்ஸ் இன்னும் ஏகப்பட்ட தர போறாங்க. ஓகே, இது மாதிரி எல்லா ரிவார்ட்ஸும் பார்க்க போறோம். ஓகே, நம்மளுக்கு ஃப்ரீயா கேரக்டரும் தராங்க. என்ன கேரக்டர்னு சொல்றேன், ஓகே கவலைப்படாருங்க. நம்மளுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயா தராங்க, யாருமே இது நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஓகே, நம்மளுக்கு வந்து என்ன கேரக்டர் தான் தர போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான கேரக்டர், பிராண்ட் நியூ கேரக்டர். அவர் பேர் தான் ஷுரு. இந்த ஷுருன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இந்த ஷுரு கேரக்டர் தான் நம்மளுக்கு தராங்க. இது வந்து நம்ம பவர் அதோட என்ன டெஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டை போடுறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, என்னென்ன ரிவார்ட்லாம் தரங்கன்னு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். ஓகே, என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் தரப்போகிறாங்கட்டு, ஏன்னா நல்ல அப்டேட்லாம் வந்துருக்கு. ஓகே, நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் தரப்போகிறாங்க. சரியா, அப்புறம் வந்து கோப்ரா எப்படி பற்றி நம்மளுக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. ஓகே, அது பற்றி நம்ம போட்டிருக்கோம். என்ன பவர், அப்புறம் வந்து ஆட்ரிபியூஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வரப்போகிற ஒரு அஞ்சு எமோட்ஸ், அஞ்சா ஆறு எமௌண்ட்டு வந்து கோப்ராக்கு மட்டுமே ஆறு எமௌண்ட் வருது. ஓகே, அதுவும் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு எமௌண்ட்டை வந்து ஃப்ரீயாக கட்டி தராங்க. ஓகே சரி, ஓகே, இதுதான் வந்து கோப்ரா காஸ்ட்யூம். ஓகே, இதுதான் கோப்ரா காஸ்ட்யூமு. இதில் வந்து நாலு கலர் இருக்குது, ஒன்று ரெட் கலரு. ஓகேவா, ரெட் கலர் பக்கத்துக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருக்கிறதுல வந்து ரெட்டு சூப்பராக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் வந்து பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்குது. எல்லோ கலர் வந்து ஓரளவுக்கு சீனாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா மண்டை ஸ்பைக் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பாட்டம் கூட டாப் நல்லாயிருக்கு. ஓகே, எல்லோ கலர் ஓகே சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு ரெட்டோட இன்னொன்று பிடிச்சிருக்கேன், ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. ப்ளூ கலர் கொடுத்துருக்கான், ப்ளூ கலர் வேறு லெவல் மாஸ்டாக இருக்குது. அந்த ஸ்பைக்ஸுக்காக இந்த ட்ரெஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஏன்னா எல்லாமே கலர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு ட்ரெஸ்ஸுமே வேறு வேறு ஈவெண்ட்டில் தான் இருக்கும். ஒன்று வந்து ஃபேர் ரிவ்யூவில் வரும், ஒன்று வெப் ஈவெண்ட்டில் வரும், ஒன்று வந்து ஏதாவது காஸ்ட் டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, ஒன்று டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இது வந்து வயலட் கலரு. ஓகே, அந்த பிங்க் கலரில் தராங்க. ஓகே, இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, ப்ளூ கலருக்கு டஃப் இரு கொடுக்குற மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த பாம்பு வர்றது பின்னாடி சூப்பராகவே இருக்குது. ஓகே, எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு, ஆனால் எல்லோ கலர் தான் ஓரளவுக்கு சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாலு ட்ரெஸ்ஸில் எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். சரியா, நாலு ட்ரெஸ்ஸுமே வந்து எனக்கு வந்து மூணு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு எல்லோ கலர் தவிர, நாலு ட்ரெஸ்ஸும் வந்து மற்றபடி சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் தரேன். கால் ஸ்கின், பைக் ஸ்கின், கட்டானா ஸ்கின்னு ரெண்டு, கட்டான ஸ்கின்னு அப்புறம் க்ளோவல் ஸ்கின்னு ரெண்டு தரான். ஓகே, ஒன்று ஒன்று ஃப்ரீ ஃபயர் ஃபயர் பிரேர் ஹைடோக்கு ஒன்று தனியாக தரான். ஓகே, அப்புறம் ஒரு பேன் ஸ்கின்னு தரான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இதுவே பேன் ஸ்கின்னு தான். ஓகே, இதுக்கு எதாவது கன் ஸ்கின் தராங்களா இல்லைன்னு எனக்கும் தெரியல, தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தரப்போகிற பேன் ஸ்கின் தான். பேன் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் எஃபெக்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் கையில் பிடிக்கிறது மட்டும்தான் எஃபெக்ட்ஸ் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் கூட ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வருதுனாங்க. அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் எனக்கு ஃபுட்டேஜெலாம் கிடைக்கல, கிடச்சா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இதுதான் இது பேண்ட் ஸ்கின். நெக்ஸ்ட் வந்து க்ளோவல் ஸ்கின். க்ளோவல் ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் கிட்டே பிடிங்கிடுவாங்கன்னு சொல்லுவேன், ஏன்னா 1000 டைமண்ட்க்கு வர்த்தான ஒரு க்ளோவலாக இருக்குது பார்க்க. ஓகே, ரெட் கலரில் அந்த கோப்ரா அந்த எனக்கு அந்த அந்த ஸ்னேக் மாதிரி இருக்குது, அந்த எஃபெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, ரியலி வந்து ஆசம். இந்த க்ளோவல் வந்து உங்களுக்கு பிடிச்சினா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். க்ளோவால் நல்ல 1000 டைமண்ட்க்கு ஒர்த்தாக இருக்குமா, இல்லைனா 500 டைமண்ட்க்கு ஒர்த்தாக இருக்குமா, நீங்களே சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பைக்கு ஸ்கின் தான். பைக்கு ஸ்கின் தான் இருக்கிறதுல வேறு லெவல். பைக்குக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் வந்து விட்டதும் லைட்லாம் வர வருது, அந்த முன்னாடி லைட்லாம் இருக்குது, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பைக்கு ஸ்கின் பிடிச்சினா கண்டிப்பாக வந்து பைக்கு வரையும் நிறைய பேர் இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டானா ஸ்கின்னு. ஓகே, கோப்ரா கட்டானா, இது பேர் வந்து கோப்ரா கட்டானா. பார்க்கறதுக்கு அந்த ஃப்ரேமிங் கட்டான மாதிரி இருக்குது. கட்டான ஸ்கின் வந்து எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். கட்டான வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு, எஃபெக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு இல்லை, ஆனால் லைட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார் ஸ்கின், ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்கின் தராங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்கின் கொடுத்தான் எஃப்எஃப்ஐசிக்கு, இப்போ வந்து திரும்பி ஒரு ஸ்கின் விடுறாங்க கோப்ரா அப்டேட்டுக்காக. கார் ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். எல்லோ கலர் கார் ஸ்கின்னோட இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ரெட் கலரில் சைடில் கொஞ்சம் அப்படி இப்படி டயர்லலாம் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வருது. ஓகே, பின்னாடி பூஸ்டரில் இருக்குது, சூப்பராக இருக்குது காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கட்டானா, இது வந்து ஃபயர் பிரண்ட் கட்டானா. ஓகே, ஃபயர் பிரண்ட்னா ஹைட்ரோ ஃபயர் பிரண்டு, அதோட கட்டானா ஸ்கின்னு. கட்டானா ஸ்கின் வந்து நல்லா இருக்குது, இப்போ நல்லா எஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இது பாருங்கள், இது வந்து க்ளோவல் ஸ்கின். ஓகே, அந்த நீங்களே பாருங்கள், ஹைட்ரோ பிக்சர் போட்டுக்கோம். ஹைட்ரோ ஃபயர் பிரண்டோட இது க்ளோவல் நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்களா, ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்னு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கட்டானாவும் அந்த இது க்ளோவலும் ஒன்று ஒன்று டாப்அப்பில் வரும், இல்லைன்னா ஃப்ரீயாக தரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இல்லனா நமக்கு வந்து புடுங்கற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஐடியா இல்ல ஆனா வந்து இந்த க்ளோவாலோ அந்த கட்டான ஸ்கினோ ஃப்ரீயா தரதுக்கு சான்ஸ் இருக்கு நான் டாப் அப் ஃப்ரீவாட வரதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க ஓகே நீங்க வந்து என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஏதா தெரிஞ்சா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அந்த ரிவார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏது பிடிச்சிருக்கு கீழ கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணோம் எல்லாமே ரிவார்ட்ஸ் வந்து சூப்பரா மாசா இருக்கு வந்து இதுக்கு டைமண்ட் ஸ்பெண்ட் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கோப்ரா அப்டேட்டில் ஓகே நம்மளுக்கு வரப்போகிற எமோட்ஸ் ஓகே இது வந்து ஃபஸ்ட் எமௌண்ட்டு அண்ட் ரெட் கலர் அமௌண்ட்டு ஓகே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது ஓகே இது வந்து அப்புறம் வந்து இன்னொரு அமௌண்ட் இருக்குது இது வந்து பைக் எமௌண்ட்டு பைக் எமௌண்ட்டாக இதுதான் பைக் எமௌண்ட்டு பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த பைக் எமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு 600 டைமண்ட்ஸ் ஆகும் ஓகே இது வந்து இன்னொரு கோப்ரா அமௌண்ட் ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து வயலட் கலர் ட்ரெஸ்ஸோட அமௌண்ட்டு ஓகே இதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டாங்க ரூ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் என்ன அமௌண்ட்டுன்னு தெரியல இது வந்து அந்த ஸ்கைலர் கேரக்டர் அமௌண்ட்டுன்றாங்க ஓகே இல்லைனா கோப்ரா அமௌண்ட்டுன்றாங்க ஆ இதை கோப்ரா அமௌண்ட்டு ஸ்கைலர் இல்லை கோப்ரா அமௌண்ட்டு சரியா இது வந்து என்ன அமௌண்ட்டுன்னு தெரியல ஸ்கைலராக கோப்ரான்னு தெரியல எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு டான்ஸ் மாதிரி தான் இருக்குது கோப்ரா இது வந்து இந்த கொலாபரேஷன் வந்து நார்மல் கோப்ரா இல்லை கோப்ரா காயின்ட் ஒன்று இருக்கும் ஏதோ இங்கிலீஷ் மூவி பேர் மாதிரி இருக்குது ஓகே ஃபைனலாக வந்து இதுதான் அந்த எவல்யூஷனோட கன்னோட எமௌண்ட் MP40 எமௌண்ட்டு ஓகே இதில் வந்து இந்த இப்போ காமிச்சதில் 5 எமௌண்ட்டில் வந்து எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க சரி எனக்கு வந்து எது பிடிச்சினா ரெட் கலர் எமௌண்ட் பிடிச்சிருந்துது அதில் ரெட் கலர் ஸ்னேக் எமௌண்ட் பிடிச்சிருந்து லாஸ்ட்டாக வந்து அந்த அதுனா எவல்யூஷன் MP40 இருக்குல்ல எவோ MP40 அதோட எமௌண்ட் ரொம்ப பார்க்கறதுக்கு மாஸ்டாக இருந்தது சொல்லலாம் ஓகே பைக் எமௌண்ட்டு வேறு லெவல் பிச்சு உதறிச்சு இருக்கையில் வரித்தனம் சரி நம்ம ஃபைனலாக எல்லோரும் வெயிட் பண்ணுறது எதுக்குன்னா அந்த கோப்ரா MP40 தான் கோப்ரா MP40 ஆட்ரிபியூட்ஸ் பவர் எல்லாமே பார்க்க வரோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு இதுவில் பார்க்கலாம் ஓகே ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுதான் லெவல் 1 இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ஏதோ குச்சி சொறி விட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு சீனாலாம் இருக்காரு லெவல் 1 ஆனால் கலர் சூப்பராக இருக்குது அந்த பேக்லாம் நல்லதாக இருக்குது ஓகே இதுதான் லெவல் 3 ஓகே லெவல் 2 வந்து ஃபோக்கஸ் கிடைக்கல லெவல் 3 ஃபோக்கஸ் தான் கிடச்சிருக்கேன் ஓகே இதுதான் லெவல் 3 ஓகே பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருக்குது ஒரு பாம் பல்லு நடுவில் வந்து அந்த MP40 இது சொருவோட மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அந்த முன்னாடி வந்து ஃபேங்ஸ் இருக்குது ஓகே அந்த ஸ்னேக்கோட ஃபேங்ஸ்லாம் நல்லா இருக்குது கண்ணில் இருக்குது இது எஃபெக்ட்ஸோட பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே நான் வந்து இப்போ வந்து எஃபெக்ட்ஸோட போடுறேன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் 1 இப்படி தான் இருக்கும் ஓகே எஃபெக்ட்ஸ் வந்து இப்படி தான் வரும் லைட்டாக ஒரு அப்படி எப்படின்னு ஷேட்ஸ் வரும் ஓகே ரெட் கலர் ஷேட்ஸு நம்மளுக்கு வந்து அந்த கில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா நீங்களே பாருங்கள் கோப்ரா சிம்பிள் போட்ட மாதிரி வரும் இதான் கில் அனௌன்ஸ்மெண்ட்டு ஓகே அப்புறம் வந்து நியூ லுக்கு இதுதான் ஓகே நியூ லுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து கில் எஃபெக்ட்டு ஓகே கில் எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும் சரியா அப்புறம் வந்து ஃபயரிங் எஃபெக்ட்டு இது வந்து கில் எஃபெக்ட்டு ஓகே கில் எஃபெக்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஓகே ஃபயரிங் எஃபெக்ட்டு கில் எஃபெக்ட்டு சூப்பராக இருக்குது ரியலே வந்து நல்லாயிருக்கு ஓகே நியூ லுக்கு தான் லெவல் 3 ஓகே லெவல் 3 இது ஓகே இது பவர் என்னென்னா வந்து போக்கர் MP40 பவர் இது தான் ஓகே போக்கர் MP40 இது பவர் ஆனால் ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு பவர்னு சொல்லலாம் லெவல் 4 போட்டாலே மேக்ஸ் ஆகிடும் ஓகே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் லெவல் 4 போட்டாலே போகிறீங்க இதுதான் ஆனால் எமௌண்ட்டு ஓகே எமௌண்ட்டு பாருங்கள் வேறு லெவலு கைஸ் அப்படியே ஒரு செம்ம மோஷன் ஸ்லோ மோஷனில் எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள் வேறு லெவலு ஓகே வெறித்தனமாக இருக்குது ஓகே உங்களுக்கு பிடிச்சினா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவோம் சரியா இது பவர் என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் இது பவர் என்னென்னா ஆட்ரிபியூட்ஸ் வந்து லெவல் 1 டேமேஜ் 1 ரேட் ஆஃப் ஃபயர் 1 ரீலோட் ஸ்பீட் கம்மி லெவல் 7 வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோட் ஸ்பீட் கம்மி போக்கிற MP40 சம பவர் போக்கிற எல்லாருக்கும் வந்து ரேஞ்சு கம்மியாகும் இதுக்கு வந்து ரீலோட் ஸ்பீட் கம்மியாகுது அப்போ பார்த்துக்கோங்க எரி பவர்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஓகே நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஷுரு கேரக்டர் வந்து எப்படி ஃப்ரீயாக தர போகிறாங்க பார்க்க போகிறோம் ஓகே இது வந்து கரெனாவே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க வந்து இந்த கேரக்டர் ஃப்ரீ தான்ட்டு இது வந்து எப்படி ஃப்ரீனா அது வந்து ஃபஸ்ட்டு இது கேரக்டரோட பவர் என்னன்னு சொல்லிக்கிறேன் ஓகே சப்போஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும் போது வந்து எனிமி வந்து உங்களை அடித்தானா ஓகேவா அந்த மார்க் வந்து எனிமி மேலே காமிக்கும் ஓகேவா ஒரு மோக்க பவர் மாதிரி காமிக்கும் நீங்கள் வந்து அந்த மோக்க பவர் இருக்கும்போது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெஸ்ட்டு ஆரம்ப பிசினஸ்லாம் வெறித்தனமாக பிச்சுட்டு போகும் அந்த அளவு ஒரு மாசான பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த ஷுரு கேரக்டர் வந்து மோக்கவும் ஹைட்டவும் சேர்ந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஓகே இது வந்து ஒரு கொலாபரேஷன் கேரக்டர்லாம் இந்த கோப்ரா காயின்ட்டு ஓகே நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 கொலாபரேஷன் வருது 4-5 கொலாபரேஷன் வருது இந்த மாதம் மட்டுமே ஓகே இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 கொலாபரேஷன் வருது ஓகே ஒவ்வொரு கொலாபரேஷன் நான் போடுறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் கோப்ரா காய் கொலாபரேஷன் போட்டாச்சு ஓகே நம்ம வந்து இது எப்படி ஃப்ரீயாக தர போகிறாங்க பார்க்க போகிறோம் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே அப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீயாகலாம் கிடைக்காது நீங்கள் வந்து மூடிட்டு போய் வேண்டியதான் ஓகே
இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி ஃப்ரீயாக தராங்கன்னா கரேனாவே நம்மளுக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுச்சு இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க, இந்தியா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போடுங்க, இல்லைனா இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர்னு போடுங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் போய் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அன்லாக் நியூ கேரக்டர் ஷுரூ ஃபார் ஃப்ரீன்னு போட்டிருக்கோம். அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டு கீழே வந்து 200K கமெண்ட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து தரோன்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து இப்போ போய் கமெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா காலையிலே வந்து 200க்கு மேலே வந்து 200K மேலே கமெண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ எப்படியும் 3 lakhs வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, 3 lakhs வந்து இருக்கும், ரீச் ஆகிருக்கும். அதனால் வந்து கவலைப்பட வேணாம், நம்மளுக்கு வந்து 27ஆம் தேதி லாகின் பண்ணாலே போகிறோம், நம்மளுக்கு வந்து கண்டு ஷ்ரூ கேரக்டர் ஃப்ரீயாகவே லாகின் ரிவார்டாக கொடுத்துருவான். அதனால் கவலைப்பட வேணாம், நம்மளுக்கு வந்து எதுவுமே இங்கே ஜஸ்ட்டு 27ஆம் தேதி மட்டும் உள்ளே வந்து ஒரு கிளைம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போகிறோம். ஓகே, உங்களுக்கு கேரக்டர் கிளைம் ஆகிடும். ஓகே, வேறு எதுவுமே இல்லை, கரெக்டாகவே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுச்சு ஷூர் கேரக்டர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த கோப்ரா MP40 டேட் எப்படி வருதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தில் வருது. ஆனால் வந்து ஒரு ஜஸ்ட்டு எப்படி 2 weeks இருக்கும், இல்லை 1 month கிட்ட இருக்கும். ஓகே, அதனால் வந்து கவலைப்பட வேணாம், கொஞ்சம் டைம் நிறையவே இருக்குது. சரி, இது வரைக்கும் பார்த்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, எந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கலெக்ஷன் பிடிச்சிருந்ததா, இல்லை கன் ஸ்கின் பிடிச்சிருந்ததா, இல்லை கேரக்டர் ஃப்ரீயாக தரது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணிங்க. ஓகே, சரி, ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டைல் இருக்கிற பெல் பட்டன் அமிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ப்ரொடியூஸ் இன்ஸ்டன்ட் ஆகும் ஒன்று ஜெயகிருஷ்ணன் வரும். இந்த வீடியோ பிடிச்சாங்க லைக் மற்ற தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் நிறைய நிறைய இது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.